வணக்கம். இது சுந்தரி அம்மா சமையல். இப்போ நம்ம சவ் சவ் கூட்டு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்துக்கலாம். ஒரு சவ் சவ்வு, ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, இது கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டுக்கலாம். அரைக்கிறதுக்குப்போ தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம். இது வந்து தாளிக்கிறதுக்கு சமையல் எண்ணெய், கடுகு, தேவையான உப்பு, கருவேப்பிலை. இப்போது அந்த சவ் சவ்வும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம். இது வந்து தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், இது அரைச்சி எடுத்துக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெய் காஞ்சுன்னு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரெண்டாவது, காரக்குழம்புக்கும் புளிக்குழம்புக்கும் ரொம்ப ஏற்றமான ஒரு, இப்போ பாருங்க கடுகு வெடிச்சிட்ருக்கு. கருவாப்பை போட்டு பொரிஞ்ச உடனே இந்த காய் போட்டு முக்கியமாக இது ரொம்ப குழந்தைக்கு ரொம்ப உண்மையான ஒரு அனுபவம். நம்ம குழந்தைக்கு சாப்பாடு தரும்போது பருப்பு தனியாக, காய் தனியாக வேக வச்சு தருவோம். ஆனால் இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து செய்யும்போது நேரம் மிச்சமாக இருக்கும். ரெண்டாவது, அது உப்பு சுவை மட்டும்தான் இருக்கும், இது லேசாக ஒரு காரம். அந்த ஜீரக வாசனத்தோட குழந்தைங்க நல்லா சாப்பிடும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். அரைச்சி வச்ச தேங்காய் கரைசலை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. சும்மா ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 4 கொதி கொதிச்சா போதும். இப்போ ஒரு பவுல்ல மாற்றணும். பொதுவாக இது குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதான் நம்ம அடிக்கடியே செஞ்சு கொடுத்துக்கலாம், உடம்புக்கு நல்லது. இப்போ சவ் சவ் கூட்டு ரெடி ஆயாச்சு. நன்றி.